ராம்ஜித் சேனலில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கஸ்டர்ட் ஃப்ரூட்ஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து கஸ்டர்ட் பவுடருங்க, இது வந்து கடைகளிலே கிடைக்கும். இது வந்து வெண்ணிலா ஃப்ளேவர், இது வாங்கி வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் என்னென்ன வேணுமோ உங்களுக்கு விருப்பத்துக்கு எது வேணுமோ சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் மட்டும் சேர்த்துருக்குறேன். மாதுளம்பழம், வாழைப்பழம், திராட்சை, இது பேரிக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆப்பிள், ஆரஞ்சு எது வேணுமோ சேர்த்துக்கலாம். பப்பாயா எல்லாமே சேர்த்துக்கலாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து கடைகளில் கிடைக்குது, இதமாரி வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து பால் பார்த்திங்கன்னா, அரை லிட்டர் பாலுங்க. பால் நல்லா காய்ச்சி வச்சுருக்கிறேன், நல்லா அடுப்பில் காய்ச்சிட்ருக்கேன். நல்லா திக்காக காய்ச்சிக்கணுங்க, நல்லா திக்காக பாலை காய்ச்சிக்கலாம். பால் நல்லா காய்ச்சிட்டுங்க, நல்லா கொதிச்சுட்டு இது வந்து தண்ணி ஊற்றாமல் திக்கான பால் அப்படியே ஊற்றிருக்கிறேன். அரை லிட்டர் பால் அது, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செஞ்சுங்க. நான் எடுத்துருக்கிற ஃப்ரூட்ஸ்க்கு அரை லிட்டர் பால் போதும். இப்போ அரை லிட்டர் பாலுக்கு இந்த அளவுக்கு இந்த இதால் ஒரு முக்கால் கப் வந்து ஜீனி எடுத்துருக்குறேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி போட்டு ஒரு கொதி வந்ததுமா நம்ம அந்த கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கஸ்டர்ட் பவுடர் பார்த்திங்கன்னா, இப்போ அரை லிட்டர் பாலுக்கு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்குறேங்க, அப்போ தான் கட்டி விழாமல் இருக்கும். இப்போ அதை பாலில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு திக்னஸ் கொடுக்கும், நல்லா க்ரீமியாக வரும், ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது விடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி திக்காக வர வரைக்கும் நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சிடணுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷமாக நல்லா ஆற வச்சு வேறு பவுலுக்கு மாற்றிட்டேங்க. இப்போ இந்த ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், எல்லா ஃப்ரூட்ஸையும் சேர்த்துட்டேன். இது எப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் இப்படியே சாப்பிட்ணுன்னாலும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்டாலும் செம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப நல்லா ரிச்சாக சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு கூடங்க இது. ரொம்ப ஃப்ரூட்ஸ்லாம் நமக்கு என்னென்ன ஃப்ரூட் தேவையோ எல்லாமே போட்டுக்கலாம். நான் வீட்டில் இருந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் சேர்த்துருக்குறேன் பாருங்கள். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சில்லுன்னு சூப்பராக இருக்கும். சூப்பரான கஸ்டர்ட் ஃப்ரூட்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இது உடனே நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.